பெண்களுக்கு ஏற்படும் சின்னப்பை நீர் கட்டிகள், கற்குழாய் அடைப்பு, கர்ப்ப கட்டிகள், முட்டை வளர்ச்சியின்மை, லோ ஹெமஜ், லோ எண்டோமெட்ரிக் திக்னஸ் போன்ற பிரச்சனைகளை சரி செய்து இயற்கையான முறையில் கருத்தரிக்க எத்னிக் ஹெல்த் கேர் இயற்கை கருத்தரிப்பு மையம். தமிழகத்தில் 16 மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய இந்திய வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல தலைவர் பாலச்சந்திரன், அந்தமான் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் உருவாகியுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த 24 மணி நேரத்தில் வங்கக்கடலின் மத்திய பகுதியில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக்கூடும் என கூறினார். தொடர்ந்து மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து வரும் 12 தேதி வடக்கு ஆந்திர கடற்கரை பகுதியில் கரையை கடக்கக்கூடும் என தெரிவித்தார். இதன் காரணமாக தமிழகத்தில் கிருஷ்ணகிரி, தர்மபுரி, திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவள்ளூர், வேலூர் உள்ளிட்ட 16 மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் பாலச்சந்திரன் தெரிவித்தார். தற்பொழுது அந்தமான் மற்றும் அதனை ஒட்டியுள்ள மத்திய கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளது. இது அடுத்து வரும் 24 மணி நேரத்தில் வங்கக்கடலின் மத்திய பகுதியில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக்கூடும். இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து வரும் அக்டோபர் 12 தேதி காலை வடக்கு ஆந்திர கடற்கரை பகுதியை கடக்கக்கூடும். அடுத்து வரும் இரு தினங்களுக்கு தமிழகம் மற்றும் புதுவையில் அநேக இடங்களில் இடியுடன்கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். கனமழை பொறுத்தவரையில் கிருஷ்ணகிரி, தர்மபுரி, திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவள்ளூர், வேலூர், திருவண்ணாமலை, சேலம், நாமக்கல், நீலகிரி, கோவை, தேனி, திண்டுக்கல், கடலூர், விழுப்புரம் மற்றும் கள்ளக்குறிச்சி ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கான வாய்ப்பு உள்ளது.